பெருநகர சென்னை மாநகராட்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிடுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும். சென்னை மட்டுமல்ல, தமிழகத்தில் நடைபெறவுள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் தலைவர், துணைத்தலைவர், மேயர், துணை மேயர் ஆகிய பதவிகளை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது. பெரும் அளவில் மக்கள் ஆதரவு உள்ளது. நான் 2வது நாளாக சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன். தொடர்ந்து 17ஆம் தேதி வரையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறேன். ஆவடி, தாம்பரம் ஆகிய மாநகராட்சிகளிலும் பிரச்சாரத்தை நடத்த இருக்கிறேன். மக்களிடத்தில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியின் மீது நம்பிக்கை இருப்பது தெரிகிறது. அதிமுக கூட்டணி சிதறிவிட்டது. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கடந்த 7-8 மாதங்களில் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த குறுகிய கால இடைவெளியில் திமுக தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மிகச்சிறந்த நல்லாட்சி நிர்வாகத்தை வழங்குகிறார். அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படுகிறார். அகில இந்திய அளவில் நடத்தப்படுகிற தனியார் நிறுவனங்களின் சர்வே முடிவுகளில் இவர் தலைசிறந்த முதல்வர் என்கிற அளவுக்கான பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். எனவே அனைத்து தரப்பினரின் நல்லாதரவோடு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். புதுவையில் பேசுவது சர்ச்சைக்குரிய எல் முருகன் வந்து தெரிவிக்கிறார் சார். பாஜக தலைவர்களுக்கு புராணங்கள் அதெல்லாம் விமர்சனம், அவர்கள் அரசியலை பேசாமல் மக்களுடைய மத உணர்வுகளை, மத நம்பிக்கைகளை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். நாட்டு வளர்ச்சியை பற்றி, பொருளாதார மேம்பாட்டை பற்றி, எளிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பற்றி, அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, கல்வி மேம்பாடு போன்றவற்றை எல்லாம் பேசாமல் ராமாயணத்திற்கு பல்கலைக்கழகம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லுவதும், ஆதிகாலத்தில் இருந்த சமூக கட்டமைப்பை மீண்டும் நிலைநிறுத்தப் போகிறோம் என்கிற வகையில் செயல்படுவதும் இந்த சர்ச்சைக்கு காரணமாக இருக்கிறது. இந்து மதம், இந்து மத நம்பிக்கை ஆகியவற்றின் மீது யாருக்கும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் தங்களுடைய ஆதாயத்திற்காக ஒரு மதத்தையும், அந்த மதத்தில் உள்ள நம்பிக்கைகளையும் பாஜக பயன்படுத்துகிறது, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. அதுதான் பிரச்சனை. ஆகவே பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த நாட்டை நாசகார பாதையில் அவர்கள் இட்டுச் செல்கிறார்கள். அறிவியல் பல்கலைக்கழகம் அல்லது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்று நாம் தமிழகத்தில் ஏராளமான பல்கலைக்கழகங்களை உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்யாமல் புராணங்களுக்கான பல்கலைக்கழகத்தை அமைப்போம் என்று சொல்வதிலிருந்து அவர்கள் இந்த மக்களை எந்த அளவுக்கு ஏய்க்க பார்க்கிறார்கள், இளிச்சவாயர்களாக கருதுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே மதம் சார்ந்த உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் தங்களுடைய நலன்களுக்காக, கட்சியினுடைய ஆதாயத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதே பாஜக தான். இந்துக்கள் பாஜகவை குற்றவாளி கொண்டு நிறுத்த வேண்டும். தங்களுடைய நம்பிக்கைகள் பொதுவெளியில் விமர்சனம் உள்ளாக்கப்படுவதற்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தான் காரணம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக அரசு வந்து தவறாக சொல்லிட்டு அது இல்லாமல் நீட் விவகாரமும் வந்து நாங்கள் கொண்டு வரல, எல்லாமே இதாக தான் பண்ணிட்டு இருக்கு. பரப்புரையில் கூட இப்போ எடப்பாடி தொகுதி சிங்கப்பூர் தொகுதி மாதிரி இருக்கு, கொளத்தூர் தொகுதியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணீர் தேங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு குற்றச்சாட்டு முதல்வர் தான் வச்சிருக்காரு. நீங்கள் கட்சி இதில் இருக்கீங்க, எப்படி பார்த்தீங்க? ஒரே நாடு தேர்தல் பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது என்று தொடர்ந்து நாங்கள் விமர்சித்து வருகிறோம். இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் செய்தி தொடர்பாளராகவே மாறி பேசுகிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவின் செயல்திட்டம். அதை அதிமுகவினுடைய தலைவர்களுள் ஒருவரான எடப்பாடி அவர்கள் பேசுகிறார். அதேபோல மேற்கு வங்கத்திலே ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்பு மீறல் வெளிப்படுத்தக்கூடிய வகையில், உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சட்டமன்றத்தை முடக்கியிருக்கிறார். அவருக்கு அப்படி எந்த அதிகாரமும் இல்லை.
ஆனால் எதேச்சதிகார போக்கை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு இருக்கிறார். அதை நியாயப்படுத்துகிறார் நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள். ஆகவே அவர் அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுகிறாரா அல்லது பாஜகவின் செய்தி தொடர்பாளராக பணியாற்றுகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. பாஜக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி போனாலும் பாஜகவின் தலைவர்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளுகிற வகையில் அதிமுகவின் தலைவர்கள் பேசுகிறார்கள். அது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது. நேற்று ஆளுநர் மாளிகையில் ஜெயக்குமார் சந்திச்சுட்டு இந்த மாதிரி திமுக அரசு முழு குற்றச்சாட்டு அவங்க மேலே சொல்லியிருக்காரு. இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து திமுக பிரிவாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சி என்கிற முறையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சொல்லுவது வழக்கமானதுதான். அதிமுக கூட்டணியை இழந்துவிட்டது, அதாவது தனித்து போட்டியிடுகிறது, அதுவே ஒரு பெரிய பலவீனம். அதனால் அவர்களுக்கு இயல்பாகவே தாம் வெற்றி பெறப்போவதில்லை என்கிற அச்சம் மேலோங்கிய நிலையில் திமுக மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் புகார் சொல்லுகிறார்கள். மக்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். திமுக கூட்டணிக்கு பேராதரவை வழங்கி வெற்றி பெற